ஒரு தலைவன் தன் ரசிகனை தலைவனாக பார்க்கிறான் என்றால் அது ஒருவரால் மட்டுமே முடியும். தலைவனை பார்க்க அவளுடன் காத்திருக்கும் ரசிகனுக்கு தளபதி கொடுக்க போகும் 1000 கோடி பரிசு. லியோ. தமிழக அரசில் மாறும், இடிஐடி விடவே கூடாது, இன்னும் ரைடு அடிக்கணும், டார்கெட் செஞ்ச அண்ணாமலை. செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம், இன்னைக்கு இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு இன்கம் டேக்ஸ் ரைட் மட்டும் இல்லை, இன்கம் டேக்ஸ் அவங்கள கைப்பற்றக்கூடிய பணமே இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம். தமிழ்நாடு 2 விஷயம் நடந்திருக்கு. இடி முன்னாள் அமைச்சர் திரு ஆ ராசா அவர்களுடைய 15-க்கும் மேற்பட்ட சொத்துக்கள் பறிமுதல் பண்ணி இருக்காங்க, அது ஒரு நியூஸ். இன்னொரு பக்கம் ஜெகதீஸ்வரன் அவர்கள் மீது 3 நாட்கள் ஐடி சோதனை பண்ணுறாங்க. அதிகாரப்பூர்வமாக ப்ரெஸ் நோட் எதுவும் கொடுக்கலாம், எதுவும் கருத்து சொல்ல முடியாது. இது என்ன சொல்கிறாங்கன்னு நாம் கேட்டுக்கணும். இது எந்த அளவுக்கு தமிழகத்தில் பப்ளிக் மணி என்பது பிரைவேட் மணியாக மாறி இருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இதற்கு முன்பு கோயம்புத்தூர் பக்கத்தில் இடி ஆர் ராசா அவர்களின் சொத்தை முடக்கினாங்க. அது ஒரு கம்பெனிக்கு டீல் கொடுப்பதற்காக லேட் வாங்கிட்டாரு அப்படிங்கிற ப்ரெஸ் நோட்டீஸ் வந்துச்சு. அதனால் தமிழகத்தில் பொறுத்த வரையிலும் எந்த இந்த அளவுக்கு மக்கள் வரி பணத்தை அரசியல்வாதிகள் வாழ்வது புதிதல்ல. இன்னைக்கு இடிஐடி வெட்ட வெளிச்சமாக மக்கள் மன்றத்தில் வெளியே வைக்கிறாங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அந்த அளவுக்கு தமிழக அரசியலில் ஊழல் குறையாடி போய்கொண்டே இருக்கிறது. மக்கள் வரி பணத்தை ஒரு தனி மனித வருமானமாக மாற்றுவது இது கடுமையான கண்டிக்கத்தக்கது. மட்டுமல்லாமல் வருகின்ற காலத்தில் இன்னும் கடுமையாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை. இது போல நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் தமிழகத்தில் அரசியல் களம் மாறும். மற்றபடி இவங்களா அவங்களா என சொல்வதை விட எல்லா இடத்திலும் இடிஐடி ரைட் பண்றாங்க. ஆனால் தமிழகத்தில் என்ன விஷயம் நடக்கிறது? தமிழக அரசு QR கோட்ல இருந்து ஃபேக் EB பில், ஃபேக் ISD வரியிலிருந்து தமிழக அரசு முறைகேடு செய்தது நாம தான் சொல்லணும். இது எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு. தமிழகத்தில் அரசு அதிகாரிகளே அரசு இயந்திரங்களை ISD வரி ஏய்ப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆர் ராஜா ஐடி ரைடு என தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. சில பேர் சொல்லலாம் அரசியல் காலப்புணர்ச்சி என்று. இதில் அரசியல் காலப்புணர்ச்சி எதுவும் கிடையாது. ரைடு பண்ணுறாங்க, ப்ரெஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, விஷயத்தை மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துகிறாங்க. அதனால் தமிழக அரசில் எந்த அளவுக்கு ஊழலில் எந்த அளவுக்கு புறையாடி போய் கொண்டிருக்கிறது என்று தினமும் கூட வெட்ட வெளிச்சமாக நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் என்று அண்ணாமலை ஆவேசமாக பேசியிருக்கிறார். ஒரு தலைவன் தன் ரசிகனை தலைவனாக பார்க்கிறான் என்றால் அது ஒருவரால் மட்டுமே முடியும். தலைவனை பார்க்க அவளுடன் காத்திருக்கும் ரசிகனுக்கு தளபதி கொடுக்க போகும் 1000 கோடி பரிசு. லியோ.